ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ கான்செப்ட் என்ன சொல்லுது நாளைய ட்ரேடிங்க்கு, ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும். நேற்று அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் வந்து யூஎஸில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆப்பிளோடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. பட் வந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோடைய எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து அவுட் ஆச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்டாக் 4.5% மாதிரி இறங்கி இருந்தது. ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் போயிட்டு இருந்தது. எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1% அளவு வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு ஹையிலிருந்து அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு இல்லைனா அதர் குளோபல் மார்க்கெட்டுக்கு பெயினை உண்டாக்குமான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரையும் எஸ்ன்னு சொல்லுவேன். ஓகேங்களா, கொஞ்சம் சின்ன அளவு கொஞ்சம் பெயின் மாதிரி தான் எனக்கு தெரியுது நாளைய மார்க்கெட்டுக்கு. அண்ட் நம்மளுடைய விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 4.5% வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருந்தது. 10.57 இருக்க நம்மளோட வால்டாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் 11.50 வரையுமே வந்து போயிட்டு ரீட்ரேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க, ஆப்ஷன் ப்ரைஸ் எல்லாம் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு செல்லராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்றது என்னோடய ஐடியா. அண்ட் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஈக்விட்டி பொசிஷனல் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி வச்சுன்னா தான் வந்து உருவாக்கியிருக்கேன். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பெருசு அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ பை பண்ணணும் நல்ல ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா ஹை விக்ஸு போகும்போது. 12 விக்ஸு போகும்போது நான் பார்த்த ரிலையன்ஸுன்ற ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 2460 ரூபாயில் இருந்தது. ஓகேங்களா, ஸோ நேற்று அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 2515 கிட்டே இருந்தது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 55 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருந்தது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நம்ம செல்லிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க கேஷை ஒரு 4-5 ஸ்டாக்ல நம்ம போடும்போது அகெயின் விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும்போது எல்லா ஸ்டாக்குமே மேலே வருது. ஸோ இது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐடியா மாதிரி கொடுக்கலாம். ஹை விக்ஸில் வாங்கி லோ விக்ஸில் கொடுக்குற மாதிரி கூட வச்சுக்கலாம். அண்ட் இந்த வாரம் முக்கியமான நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நம்மளோட ஆர்பிஐ மீட்டு வேலைக்கிழமை வரப்போகுது. அந்த அதே நேரத்தில் நம்மளோட சிபிஐ டேட்டாவும் அண்ட் யூஎஸோட சிபிஐ டேட்டாவும் வரப்போகுது. ஸோ இது ரொம்ப க்ரூஷியலான ஒரு வாரம் வேலைக்கிழமைன்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி கொஞ்சம் ட்ரேடிங் கொஞ்சம் கூட நம்ம சுருக்கிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி நான் கருதுகிறேன். எஸ் ஆப்ஷன் செயினை பார்க்கும்போது இப்போ வரையுமே வந்து பார்த்திங்கன்னா புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் குளோபல் நியூஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு நினைக்கிறேன். பட் இது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 மாதமாக இருந்த புட் ஆப்ஷன் ரைட் கிடையாது. புட் ஆப்ஷனில் அவங்க கொஞ்சம் உஷாராகவே இருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா 55 லட்சம் 60 லட்சம்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய கொஞ்சம் பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்பப்போலாம் மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறுது அப்பப்போலாம் கொஞ்சம் செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செல் ஆன் ரைஸ் கூட மேபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ கால் ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரைட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம சொல்ல முடியாது. நல்ல ஒரு ஸ்ட்ராடல் ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ காலோடைய அடிஷன் 2x ஆகும்போது சேஞ்சு நோயை ஆகும்போது கொஞ்சம் உஷாராயிடலாம். இல்லைனா புட்டோடைய சேஞ்சு நோயை மாறும்போது கொஞ்சம் உஷாராயிடலாம். மார்க்கெட்டுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் போக போகுதுன்னு நினச்சி எஸ் உங்களுக்கு இந்தியா விக்ஸோடைய சார்ட்டை காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோடைய விஷயங்களும் விக்ஸோட விஷயங்களும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்பப்போல்லாம் விக்ஸ் இறங்குதோ அப்பப்போல்லாம் மார்க்கெட் ஏறி இருக்குது. எப்பப்போல்லாம் மார்க்கெட் இறங்கியிருக்கோ அப்பப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் ஏறி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சிங்க் ஆகுது. இப்போ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே விக்ஸ் நல்லாவே இறங்கிடுச்சு. ஸோ மார்க்கெட் லேஸாக ஏறி இருக்குது. ஸோ இதோடைய விஷயங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா மறுபடியும் விக்ஸ் அதிகமாகும், மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய எண்ணம். பட் நமக்கு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 19,300 சூப்பராக ஒரு சப்போர்ட் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அண்ட் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 19,600 விட்டு தாண்டது கூட இப்போ கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். எஸ் ட்ராப் இண்டிகேட்டரை பார்க்கும்போது நான் ஒன்றுனா நான் வாசிக்கிறேன். டெக் மகேந்திரா லாங் பில்டப் ஆயிருக்கு, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு, நிஃப்டி கூட கால் ட்ராப் ஆயிருக்குங்க. அண்ட் எல்என்டி சிட்டிஸ் லைஃபு பஜாஜ் ஆட்டோவும் சிமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா புட் ட்ராப் ஆயிருக்கு. ஆர்இசி லிமிட்டட் லாங்கு டு லாங்கு அண்ட் எம்ஜிஎல் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா புட்டு ட்ராப் ஆயிருக்கு. லுப்பினோ அல்கிமோ வந்து பார்த்திங்கன்னா கால் ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் டாடா கன்சூமர் வந்து பார்த்திங்கன்னா புட் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து நமக்காக டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எஸ் ஆப்ஷன் செல்லர்ஸை பொறுத்த வரையும் நம்ம 1 வீக்குக்கு எடுத்துருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 4 டேஸுக்கும் ஒரு ரேஞ்ச் செட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை கூட நம்ம பேஸ் பண்ணலாம். ஹை லெவல் அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 19,800 இருக்குது. அண்ட் அதே மாதிரி சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 19,300 நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து மிகை அல்ல. ஸோ உங்கள் ஸ்ட்ராட்டஜியை இந்த ஒரு ரைட்டருக்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.